அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை நம்ம துணிச்சலாக செயல்படலாம், நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அந்த பிராப்தம் மட்டும்தான் நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஜோதிடத்தை இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பொது பலன் வந்து இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாக அந்த விஷயம் நடக்கிறதுக்கான பிராப்தமும் கொடுப்பனையும் நம்ம ஜாதகத்துல இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ஆக்டிவேஷன், இந்த கோச்சார கிரகங்களோட ஆக்டிவேஷனால அந்த செயல்பாடுகள் நடக்கும். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்ன்ற பிராப்தம் நம்ம ஜாதகத்துல இருக்குன்னாக இந்த நேரத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சீங்களேன், அல்லது அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும். இல்லாதவங்களுக்கு ஆசை இருக்கும், நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போனா நிம்மதியா இருக்கலான்ட்டு, ஆனா நடக்காது. இதுதான் நம்ம ஜோதிடத்தை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இந்த மாதத்தை பார்க்கலாம். கடந்த காலத்துல சொல்ல போனாக்க 7.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசி நண்பர்கள் பல விஷயத்தை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஒரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் கடக்கும் போது, அதாவது அது ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உறவுகளோட பகை பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம கடக்கும் போது நம்ம எதையாவது ஒண்ணு நம்ம இதுல வந்து படிச்சிருப்போம், லேர்ன் பண்ணியிருப்போம். சோ அப்படி லேர்ன் பண்ணிக்கிறதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அதாவது என்ன அப்படின்னாக்க, இந்த 7.5 சனி காலகட்டத்துல பல விஷயத்த வந்து நமக்கு அனுபவபூர்வமாக இந்த சனி பகவான் உணர்த்தி இருப்பார். உறவுகளுடைய தன்மை என்ன, நண்பர்கள் யார், எதிரி யார், பகைவன் யார், ஒய்ஃப் வாழ்க்கை துணைவர், கணவன் யார், மனைவி யார், பணத்தோட மதிப்பு என்ன, இந்த விஷயம்லாம் நீங்க லேர்ன் பண்ணி இருப்பீங்க. இதன் அடிப்படையில இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு திடமான ஒரு மெச்சூரிட்டி பர்சனா மாறி இருப்பீங்க. அதன் மூலம் எதுல இறங்கக்கூடாது, எதுல இறங்கலாம், யார நம்பலாம், யார நம்பக்கூடாது என்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெளிவா புரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த அனுபவத்தை வச்சுதான் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லணும்னாக்க உறவை தேடும் பறவைகள் தனுசு ராசி பொறுத்தவரை அதுதான் கரெக்டான டைட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாசத்துக்குன்னு இல்ல, எல்லா மாசத்துக்குமே, ஏன்னா உறவு தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. திருமண உறவு, வாழ்க்கை துணையோரை பிரிந்திருக்கிறது, அல்லது வாழ்க்கை துணையோருடன் கருத்து வேறுபாடோடு ஒரே வீட்டில் இருக்கிறது, அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கிறது, அல்லது திருமணமே ஆகாமல் லேட் ஆகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறையவே தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில சில பேருக்கு வாழ்க்கை துணையோருடைய இழப்புகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கும். அவர்களுக்கெல்லாம் மறுமணம் நடக்குமா, திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அந்த வரன்கள் செட் ஆகுமா, அல்லது திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு அதற்கு என்ன முடிவு ஏற்படும் என்பது எல்லாம் நம்மளுடைய சுய ஜாதகத்துல துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். கோச்சாரத்துல சில பலன்களை நான் சொல்றேன்னா, உங்க சுய ஜாதகத்துல இந்த நேரத்துல நல்ல ஆக்டிவேஷன், அதாவது நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக்க கண்டிப்பா அது நடக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரையில உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், அதே போல 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து செவ்வாய் சேர்ந்துடுறாரு. உங்க ராசியிலேயே பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும் சுக்கிரன். சோ இதோட அமைப்பு என்ன அப்படின்னாக்க பணம் வரும். பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணம் வரும். செவ்வாய் சூரியன் சேர்ந்து புதனோடு இருக்கிறதுனால தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். உறவுகளோடு முக்கியமாக உடன் பணிபுரிவங்களோட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். இன்னொன்னு, யாருக்கிட்ட வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய பர்சனலை சொல்லக்கூடாது. குறிப்பா நண்பர்களை நம்பி, அல்லது ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்களை நம்பி நீங்க பர்சனலை தேவையற்ற விஷயங்களை நம்ம பேசும்போது அதுவே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும். உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் பேச்சில் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா சூரியனை பொறுத்தவரையிலும் செவ்வாயோடு இணையும் போது தேவையற்ற கோபங்கள் வரும், ஒரு பொறுத்து கொள்ளாத தன்மை வரும். அந்த பொறுத்து கொள்ளாத தன்மையும் தேவையற்ற கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறார். 13ஆம் தேதி வரலும் அது என்ன பலனை கொடுக்கும்னாக சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. சுக்கிரன் ராசியில் இருந்தா தோற்றப்பொழிவு நல்லாவே இருக்கும். தோற்றப்பொழிவுல ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க, சுறுசுறுப்பா ஆக்டிவா செயல்படுவீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க, அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அதே போல உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லை என்ற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி வரலாம், அதுக்கப்புறம் சுக்கிரன் 2ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து புதனும்
அதே போல சூரியனும் உங்க ராசிக்கு மூணாம் பாவகத்துக்கு போயிடுது. சோ ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல புதனும் சூரியனும் இருக்கிறதுனாலதான் அந்த வாக்குவாதங்கள்லாம் வரும்னு சொன்னேன். சோ மாதத்தோட இறுதியில அந்த வாக்குவாதம் இருக்காது. மூணாம் இடத்துல சூரியன் புதன் சனி இந்த கிரகங்களோட சேர்க்கை இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்துக்கு சூரியனோட பார்வை வருது. அதனால பாத்தீங்கன்னாக்க இந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல முடிவுகள் ஏற்படும். அதாவது பூர்வீக சொத்து விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா விற்கிறதுக்கான பையஸ் வருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குள்ள தொலைதூர பயணத்தால் ஆதாயங்கள், பயணங்கள் பலன் தரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு டிராவல் பண்ணி வெளியூருக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகலான்ற எண்ணத்தோட போறீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது வெளிநாடா இருக்கலாம், வெளி மாநிலமா இருக்கலாம், அல்லது வெளியூரா இருக்கலாம். அந்த மாதிரி தொலைதூர பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். சகோதரர்களோட கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களோட மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் இங்க இரண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்போ வந்து பிள்ளைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி வரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம், அல்லது வரன்கள் அமையலாம். அதே போல பிள்ளைகளுக்கு செலவுகளும் நீங்க செய்வீங்க, எக்ஸ்பென்சஸ் ஆகும். சில பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகளும் வரும். அயன சயன ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுபகிரகமாக வரக்கூடிய சுக்கிரனோட சேரும் போது அயன சயனம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லாவே இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு ஒரே குடும்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ஏற்படும். அதே போல வழக்குகள் இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எந்த மாதிரி நிலைமையில போகும் அப்படின்னா, இந்த கோச்சாரத்தை மட்டும் நான் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு பாசிட்டிவா போகும். உங்க பக்கம் சாதகமான பதில்கள் வர்றதுக்கான, தீர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடல்நல பாதிப்பு அல்லது தந்தையால் பிரச்சனைகள் வர்றது, தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வர்றது, இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனா வந்து உங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு முயற்சி எடுத்து அதுல வெற்றியும் காண்பீங்க, நிறைய முயற்சி செய்வீங்க, பயணங்கள் அலைச்சல்கள் அது ஆதாயத்தை கொடுக்கும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்காக முயற்சி செய்யணும், அது வரன்கள் அமையுமா அப்படின்னா, உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதனை பொறுத்தவரையிலும் மாதத்தோட இறுதியில மூன்றாம் பாவகத்துல புதன் சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதால் ஈவன் இந்த தை மாசத்திலேயே கூட வரன்கள் அமையும். உங்களுக்கு பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க மாசி மாசம் வந்துருது. இந்த காலகட்டத்திலையும் திருமணத்திற்கான வரன்கள் அமையும். நம்மளுடைய சுய ஜாதகத்துல நல்லா தெளிவா தெரிஞ்சீங்க. நம்மளுடைய சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் இருக்கு, அல்லது ராகுக்கு அது சம்பந்தப்பட்டு இருக்கு, ஒரு தோஷத்தோடு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவர்களுக்கு திருமணம் தாமதமாகிட்டு இருக்கும். அவங்க வந்து இப்ப நம்ம கோச்சாரத்துல வரன்கள் அமையன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்துட்டு இருப்பாங்க, எனக்கு வரனே அமையல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க சுய ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுன்னா மேரேஜ் லேட் ஆயிட்டு தான் இருக்கும். இது வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்றதுனால ஏதாவது ஒரு வகையில எதிர்பார்ப்புகளுடைய அஃபெக்ஷன்ஸ் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உங்க மேல வரும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில எதிர்பார்ப்புகளை கவரக்கூடிய மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை தோற்ற பொழிவுல நல்ல பளிச்சுன்னு பிரைட்டா இருப்பீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு வரன் பாக்குறீங்கனாக வரன்கள் அமையும். சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணையோட சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படும். பிரிந்த காதலர்களாக இருக்கீங்க அப்படின்னாக, பிரச்சனைகளோடு பிரிஞ்சிருக்கீங்கன்னாக இந்த காலகட்டத்தில் மீண்டும் பேசுவதற்கோ சேர்வதற்கோ கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். திருமணம் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக, பொதுவாகவே பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முதல் பகுதி 13 நாள் வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல 9, 10 இந்த அதிபதிகள் சூரியனும் புதனும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் நிச்சயமாக பெரிய அளவுக்கு வரும். அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகுது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேரும் போது வேலையே இல்லாதவர்களுக்கு கூட ஒரு சிறிய வேலையாவது பிரைவேட்ல கிடைக்கும். அரசு பணிக்கு முயற்சி செய்யறீங்கன்னா கூட உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல அரசு தேர்வு எழுதியிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வருதுன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 9, 10ஆம் அதிபதி சேர்ந்து இரண்டாம் பாவகத்துல இருக்கும் போது எதிர்பார்த்த வருமானம் வரும். நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்க, அதை வாங்க முடியல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க கேட்டீங்கன்னா திடீர்னு அந்த பணம் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சில பேருக்குலாம் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் கமிஷன் அல்லது போனஸ் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் சில பேருக்குலாம் கைக்கு கிடைக்கும். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில புதனும் சூரியனும் சனியும் சேர்ந்து மூன்றாம் பாவகத்தில் இருப்பாங்க. சோ இதுவும் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு ஏற்ற பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் கடுமையாக முயற்சி செய்வீங்க, தைரியமா இறங்கி எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்வீங்க.
சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வேலையில இடமாற்றத்துக்கான ஒரு நல்ல செய்தி வரும். அந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய பெனிஃபிட் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதாவது பிரைவேட்ல வேலை இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றத்துக்கான செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாவே இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்புகளுக்கு தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னாக, பங்கு சந்தை தொழில அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்க ஜாதகம் வந்து சப்போஸ் புதன் ராகு சனி இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருந்துச்சுனாக்க 12 பாவகம் சுபத்துவமாக இருந்ததுன்னா நல்லாவே தூக்கி கொடுத்துரும், நல்லாவே பெரிய அமௌண்ட் கூட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி இல்லைனாக ஒரு ஆவரேஜா நீங்க சேஃபா வந்து இந்த பிசினஸ்ல ஈடுபடுங்க. ஓரளவுக்கு பொது பலனா சொல்லணும்னா கொஞ்சம் லாபத்தை எல்லாம் பார்க்கலாம். இன்ட்ராடே பண்றவங்களுக்கும் சரி, இல்ல லாங் டேர்மா ஷேர் வாங்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஷேர்ல முதலீடு பண்ணலாம். அதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். செவ்வாய் உச்சமாகிறதுனால பூமி எல்லாம் வந்து நிறைய விலையேற்றங்கள் இருக்கும். நீங்க வந்து இப்ப வாங்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனா வாங்கி வச்சாலே ஏறும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்ல. ஆனாலும் விற்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது, வித்தீங்கன்னா நல்ல லாபம் வரும். சோ விற்கிறவங்க பூமி லாபங்கள் அடையக்கூடியவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் விற்கலாம், அது வந்து பாசிட்டிவா இருக்கு. அதே போல 5 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரையிலும் பரணி நட்சத்திர சாரத்துல இருக்கிறார், சுக்கரனோட சாரத்துல. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் தங்கத்தோட விலையும் ரொம்ப கோல்டு ரேட்டும் ஹைக் ஆகிட்டே தான் இருக்கு. நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த துறையில இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதே போல இங்க சூரியன் புதன் சனி போன்ற கிரகங்கள் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் துறை, கம்ப்யூட்டர் துறை, ஆயில் போன்ற துறைகளில் இருப்பவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல வாக்கால் பிழைக்கக்கூடிய ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். இந்த 4 பாவகத்தில் ராகு பகவான், அதே போல 10 பாவகத்தில் கேது பகவான். இந்த 4 பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான் உங்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்குவாரு, ஆனாலும் அது பெரிய அளவுக்கு இருக்காது. பரணி நட்சத்திரத்துல குரு பகவான் 5 பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாகவே ஏற்படும். அதற்காக வேணா நீங்க சில பேர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் மாதத்தோட பிற்பகுதியில உங்க ராசிக்கு 2 இடத்துல வந்துடுறாரு. சோ சுக்கரோட நட்சத்திர சாரத்துலதான் வந்து குரு 5 பாவகத்துல இருக்கிறாரு. சோ அந்த வகையில வந்து புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் கூட ட்ரை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னாக புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். மேலும் வந்து 10 பாவகத்தில் கேது பகவான், 10 பாவகத்தில் கேது இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல சில எதிர்ப்புகளும் இருக்கும், சில நண்பர்களால சில உறவுகளால சில மன அழுத்தத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பண விஷயத்துல எச்சரிக்கையாகவும் செலவு பண்ணுங்க, கேட்கறாங்கன்னு கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. சில நேரங்களில் இல்லைன்னு சொல்றது கூட உங்களை சேவ் பண்ணும். அதனால எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்க வந்து கவனமுடன் செயல்படுறது இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை. அதாவது முக்கியமா வந்து நண்பர்கள் உறவுகளோட வாலண்டரியா வாக்குவாதம் செய்யறது அல்லது வந்து அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தவிர்க்கணும். அது இந்த காலகட்டத்தில் குரு பகவானை நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகள்ல செய்யுங்க. வியாழக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னாக்க சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மகான்கள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு பிடித்த சித்தரை நீங்க வழிபாடு செய்யலாம். நான் வந்து இவர் மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லல, உங்களுக்கு எந்த சாமி எந்த மகான்கள் சித்தர்கள் பிடிக்குமோ அந்த இடத்துக்கு ஜீவசமாதிக்கோ அல்லது அந்த மகான் தரிசனம் என்பது மகானை வழிபாடு செய்வது என்பது வியாழக்கிழமையில செய்யுங்க அப்படின்றார். அல்லது கோவில்லயே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நீங்க ஒரு அபிஷேகம் செஞ்சு ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்யறது நல்லது. முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.